வெல்கம் டு டெய்லி ரோஸ். வெல்கம். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ், பரதேசி பேசலாம், பாலிடிக்ஸ். கோவில் கொள்ளையன் கோபிநாத் திருவாச்சூர் கோவிலுக்கு திருப்பணி செய்கிறேன், என்னுடைய அக்கௌண்ட்டில் காசு போடுங்கள்னு சொல்லி பல லட்சம் ரூபாயை சுருட்டிய கோபிநாத் சட்ட விரோதம். அந்த மாதிரி ஒரு பொது கோவிலை, அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற ஒரு கோயிலின் பெயரை சொல்லி அதுக்காக காசு கலெக்ட் பண்றதுங்கிறது வந்து அறநிலையத்துறை சட்டங்களின் படி. கோயில்ல உண்டியல் வைப்பாங்க, கோயிலுக்கு வெளியே கோயிலுக்காக ஒரு உண்டியல் வச்சா முன்ன ஒரு படத்துல ஒரு சைக்கிள் வச்சுக்குவாரு, ஒவ்வொரு ஊர் கோவிலுக்கா போய் பிள்ளையார் கோயிலுக்கா மரத்தடி பிள்ளையார் கோயிலுக்கா போய் உண்டியல மாட்டுவாரு. சாயந்தரம் வந்து போஸ்ட்மேன் எப்படி ஒரு மரத்துல ஒரு பட்டை அடிச்சு விட்டு உண்டியில் மாட்டிடுவார். உடனே பொம்பளை பூரா சுற்றி வந்து உண்டியில் காசு போட்டு முதல்ல டிவி ஷூட்டில் போவார், அடுத்து காரில் வருவார், சைக்கிளில் வருவாங்கிற மாதிரி வந்து அவருடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்கு. அதை வந்து ஒரு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு சகோதரர் கோபிநாத் ஜி ஒரு ஆட்டையை போட்டார். ஆட்டையை போட்ட உடனே பிரச்சனையாகி அறநிலையத்துறை சார்பால் கம்ப்ளைண்ட் போய் அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி, இது ஒரு பண மோசடி, போர்ஜரி, 420 பீஸ் நீ என்று. ஆனா கோபிநாத் கைய வைக்கும் எவ்வளவு பேர் வந்தாங்க பாத்தீங்களா? பாஜக வந்து தன்னுடைய ரஜகத துரக பதாதிகள் மொத்தத்தையும் இறக்கி அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சாமதான பண் தண்ட பேத அத்தனையும் உபயோகப்படுத்தி இன்றைக்கு வந்து பூவிருந்தமல்லி நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை பெற்றிருக்கிறார்கள். பிணை பெற்றதுல ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, கொலகேசாவே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நீங்க குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நிரூபிக்கிற வரைக்கும் அவரை தூக்கி நீங்க பர்மனண்டா உள்ள வைக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்க்கறாங்களே, நம்ம ஆளுக்கு எதிர்பார்க்கறாங்கன்னா அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு எங்கிருந்து வந்துச்சுன்னா, ஒரு 2014 பாஜக மத்தியில் ஆட்சிக்கு வந்த பின்னாடி, ஒன்றிய அரசை பாஜக பொறுப்பேற்ற பின்னாடி, உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்ற பின்னாடி எல்லாம் ஒருத்தனை அவங்களுக்கு ஆகாதவனை அரசுக்கு எதிரானவனை அரஸ்ட்னு ஒன்று பண்ணுனா அவன் வந்து வருஷ கணக்கானாலும் வெளியே வர முடியாத நிலைமை இருக்குல்ல. கீழேயோ ஒரு ஜேர்னலிஸ்டையோ ஹை ப்ரொஃபைல் இருக்க ஆட்களை கூட தூக்கி உள்ள போட்டு 9 மாசம் கட்டாந்தல படுக்க விட்டாங்க கிரவுண்ட்ல. அது மாதிரி செய்திகளை பார்த்து பார்த்து ஒருவேளை நம்ம விரும்பின ஆட்சி அமைந்தால் நாமளும் நமக்கு ஆகாதவர்களை எல்லாம் இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று, அது நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணக்கூடிய ஆட்சியும் கிடையாது. இது ரொம்ப ஜனநாயகபூர்வமான ஒரு வழிமுறையில் தான் நம்ம இருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட நீங்க விரும்பினாலுமே உங்களால் பண்ண முடியாதுங்க. இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெயலலிதா மாதிரி ஜெயலலிதா பாணியில் கஞ்சா வைத்து எடுத்து, ஹெராயின் வைத்து எடுத்து, பிராத்தல் செய்ததாக சொல்லி, சக்காலத்தி சண்டையில சம்பந்தம் இல்லாத பொம்பளையை பிடிச்சு பல மாசம் சிறையில அடைச்சு, இது மாதிரி எல்லாம் செய்வதற்கு சௌகரியம் ஒன்று சாதி ரீதியாக இந்த கட்டமைப்புல, இந்திய சமூக கட்டமைப்புல ஜெயலலிதா எப்படி பெயில் கிடைச்சிச்சோ அதே சௌகரியம் ஜெயலலிதாவுக்கு இருந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி செய்யும் பொழுது சட்டத்தை ஜெயலலிதா மீறி ஏதாவது செய்தால் அது வந்து அதிரடியாக பார்க்கப்படும். ஜெயலலிதா அதிரடி, 5 பேரை சுட்டு கொண்டா கூட அதிரடி, அம்மா அதிரடின்னு பார்க்கப்படும். அந்த சகுசெல்லாம் வந்து சூத்திரர்களின் அரசுக்கு கிடைக்காது. அப்பதான் வந்து இதற்குத்தானா சட்டம் இருக்கிறது என்று சட்டத்தை நீட்டுவோர் வந்து நிற்பார்கள். அது வந்து தெரிஞ்ச விஷயம். இதுதான் திராவிட மண்டலம், இப்படி விட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே, இப்ப இந்த பிணை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, இது வந்து குவாஷ் பெட்டிஷன் வந்து வருது திங்கட்கிழமை வருது. வழக்கமாக இது போன்ற சங்கிகள் பிராடு பண்ணி, சல்லி வேலை பண்ணி, தேச துரோக வேலைகளை எல்லாம் செய்து போய் அங்கே குவாஷ் வாங்கிட்டு வந்துடுறது தான் சமீப கால அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னா, நாட்டுடைய நிலைமை இதுதான். அதாவது ஒரு நூலிபான் அல்லது நூலிபானுக்கு கூலிபான் வேலை செய்கின்ற ஒருவன் பப்ளிக்காக லைப்ரரியிலே போட்டு கொலையே செய்தாலும் அவன் தப்புவிக்கப்படுவான். இங்கே திமுக அரசு, திராவிட மாடல் அரசுடைய வேலை என்னன்னா, இதை வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, திமுக பேசுவதோ திராவிட இயக்கங்கள் பேசக்கூடிய செய்திகள் எல்லாவற்றுக்கும் இவர்கள் எவ்வளவு தூரம் மோசமானவர்கள், இவர்கள் கையில் அதிகாரங்கள் இருந்தபோது எவ்வளவுதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாக, வாரம் எடுத்துக்காட்டாக இந்த வழக்குகள்லாம் இருக்குது. ஒரு மாரிதாசை கைது பண்ணால் அவர் எவ்வளோ சீக்கிரம் இல்லை வராரு, அதே நேரத்தில் வேறொருத்தர் ஒரு வேறொரு வழக்கில் உள்ளே இருந்தாருன்னா அவர் எவ்வளோ நாள் உள்ளே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்கணும். அதாவது ஒருத்தன் கொலை பண்ணுறான், ஒரு பார்ப்பன வீட்டு பெண் இறந்து போகுது, என்ன காரணம்னு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தெரியல. அவர்களுடைய அதிமுகவுடைய ஆட்சியில் அதற்கு ராம்குமார்னு ஒரு சூத்திரன்
கைது செய்யப்பட்டு படாத பாடுபடுத்தப்பட்டு பிளேடால் கீறப்பட்டு ஆக்சா பிளேடால் அறுக்கப்பட்டு கடைசியில் கைது செய்யப்பட்டு சிறையில் வைத்து சிறையில் ஒயர்கடித்து செத்து போனான். அனாதை போனமா அவன் வந்து எதுக்கு செத்தான்னு அவனுக்கும் தெரியாது, அவன் அப்பனாத்தாளுக்கும் தெரியாது, தமிழ்நாட்டுக்கும் தெரியாது. நான் வந்து சமீப காலத்தில் வந்து நமக்கு நினைவு தெரிஞ்சு பார்த்ததில் ஒரு அனாமத்தா ஒரு சாவு விழுந்துன்னு தான் வந்தாங்க. இதுதான் சேட் ஸ்டேட்டு. இப்படி ஒருத்தன் சாவ கொடுப்பதற்கு ஒரு ஆட்சி தடுக்க முடியுமானா அதை மட்டும்தான் நம்மளால இப்ப பண்ண முடியும். இப்ப இந்த இதுக்கு எடப்பாடி ஆட்சியா இருந்துச்சுன்னா பணம் வாங்கினது உண்மை, இதுல நடுவுல ஒரு சூத்திரம் இருந்தா அவன் வந்து கார்த்திக் கோபிநாத்திலிருந்து ஒரு லெட்டர் கொண்டு போய் அறநிலையத்துறைக்கு இந்த முன் தேதி இட்டு கொடுத்தான், அதை அவன் கொடுக்காம ஒழிச்சு வச்சுட்டான். இந்த பணத்துல 50 லட்சம் ரூபாய் பணத்துல ஒரு 38 லட்சம் ரூபாய் அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரோட்ல போற எவனாத்தன புடிச்சு நேரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பான். அதுதான் வந்து அடிமை அரசு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். இதைத்தான் ராம்குமார் விஷயத்திலையும் சுவாதி கொலை வழக்குலையும் பார்த்தோம். இதுதான் நிலைமை. இதுக்கு என்ன இதுதான் பண்ணுவீர்களா, இவ்வளவுதானா? இது இப்போ இங்கே இருக்க புரோக்கர்கள் என்ன செய்வாங்கன்னா, தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை சரியாக வழக்கு பதியவில்லை, போலீஸ் வழக்கறிஞர்கள் சரியாக வாதாடவில்லை, டி ராஜேந்தர் வாதாடு வரல, கௌதமி கூட கன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் அது இதுன்னு போட்டு பேசுவார் இல்லையா, அது மாதிரி நீங்க வாதாடி இவனை வந்து 5 வருஷம் உள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு இவர்கள் சொல்லுவார்கள். அறிவுடையோர் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டுடைய நிலைமை. உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கு. 2016 மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரம்மி விளையாட்டு சூதாட்டம் இல்லைன்னு அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு நாள்தோறும் தற்கொலைகள் வரிசையானது. பெண்கள் நேற்றைக்கு ஒரு செய்தி வந்தது, ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி, இன்னைக்கு ஒரு போலீஸ்கார தற்கொலை பண்ணி வரிசையாக நடந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, இதே உச்சநீதிமன்றம் 2016 கொடுத்த ஒரு தீர்ப்பு, ரம்மி சீட்டு விளையாட்டு வந்து சூதாட்டம் கிடையாதுன்னு ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை ப்ரிசீடிங்காக வச்சுட்டு தான் ஹைகோர்ட்டுகளில் எப்பெல்லாம் இது அப்பீலுக்கு போகுதோ போகும்போதெல்லாம் அது ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு இப்போ கேட்குறாங்கல்ல, ஏன் அரசு கட்டுப்படுத்த முடியல, மாநில அரசு எடப்பாடி கேட்குறாப்லையே, அதான் அவன் அந்த கூறு இருந்த அப்படி என்ன சொல்றது. இங்க இருக்கிற மாநிலத்தோடுங்க, எல்லா மாநிலங்களும் பல மாநிலங்கள் வந்து இதை தடை செய்யறதுக்கு சட்டம் இயற்ற பாக்குது. நீங்க அந்த ட்ரீம் லெவன் மாதிரியான ஆப்லயோ ரம்மி சர்க்கிள் மாதிரியான ஆப்லயோ உள்ள போகும்போதே, நான் சொல்றது 2017-18 வாக்குல இந்த மாநிலங்களில் நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா உங்களால் விளையாட முடியாதுன்னு அதுவே சொல்லும். அப்போ அந்த மாநிலங்களில் அதற்கு தடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர்கள் கோர்ட்ல போய் இந்தியா முழுக்க இதை விளையாட முடியும், இது வந்து அறிவு சம்பந்தப்பட்ட விளையாட்டு, அதற்கு கொடுக்க விளையாட்டுன்னு முடிச்சு விட்டுறாங்க. இந்த விஷயங்கள் அத்தனையுமே, இந்த ரம்மி சர்க்கிள், ட்ரீம் லெவன், மை டீம் லெவன், இந்த மாதிரி பணம் பெருமளவில் புழங்கக்கூடிய விளையாட்டுகள் அத்தனையும் பாஜக ஆட்சிக்கு 2வது தடவையாக வந்த பிறகு குஜராத்தி பனியாக்கள் கையில் போயிருக்க ஒரு மிகப்பெரிய தலைமையகமாக கொண்டு இது வந்து ஜெய்சாவினுடைய கரங்கள் அங்கே அதில் இருக்குங்கிறாங்க. இதை நடத்துவதால் மாநில அரசுக்கு எந்த வரி வருவாயும் வரப்போறதில்லை. ஆனால் ஒன்று, ஒரு மக்களிடமிருந்து வரியாக வாங்கிறது ஒரு பக்கம், அரசாங்கம் பிதுக்கி எடுத்து பாஜக அரசாங்கம் பிடுங்குது. இதை தாண்டி வரி இல்லாமலே சாதாரண எளிய மக்கள் கிட்ட இருந்து கூட அவர்களுடைய வருவாயில் பெரும் பகுதியை எப்படி பேராசை மூலம் புடுங்குவது, இது வந்து லாட்ரியா ஒரு காலத்துல இருந்துச்சு. லாட்ரியை வாங்குபவர்கள் அத்தனையும் அப்ப லோயர் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ் பீப்புள் இல்லையா, ரொம்ப எரிய பின்னணியில் இருக்கவங்க, அவங்க வாழ்க்கை ஒரே ராத்திரியில மாறிவிடாதாங்கிற பேராசையை முதலீடா வச்சு, அதாவது ஒரு பெரிய கூட்டத்திடமிருந்து பணத்தை பிடுங்கி அதை வந்து ரெண்டு பங்காக பிரித்து, ஒன்று அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் கையிலையும் இன்னொரு பங்கை முதலாளியும் வச்சுக்கிறது தான் லாட்ரியோட மாடலே. இதே மாடல் தான் இன்னைக்கு ரம்மி, ட்ரீம் லெவன் எல்லாத்துலேயும் ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் கூறு உள்ளவன் அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் ஜெயிப்பான், ஆனால் எல்லா நாளுமே ஜெயிக்கக்கூடியவன் எவன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவன் தான். எண்ட் ஆஃப் த டே கிளப் வின்ஸ். ஆமாம், இப்படி ஒரு விஷயத்தை நடத்தி அதை வந்து சட்டபூர்வமாக்கி இன்றைக்கு மாநிலங்களுக்கெல்லாம் அதில் எந்த ரோலுமே கிடையாது. இதில் வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு இருக்கலையே அதிகபட்ச வரி இருக்கு, பரிசு தொகைங்கிறதுனால அதிகபட்ச உடனடியாக பிடிச்சிட்டு தான் பணத்தையே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும், இவர் ஆட்சி நடத்துபவர்களுக்கும் சரி, ஒன்றிய அரசுக்கும் சரி, இவர்கள் யாருடைய தயவோடு இந்த ஆப்புகளை எல்லாம் தயாரித்து இந்தியா முழுக்க விளையாட விடுறாங்களோ அந்த கும்பலுக்கும் சரி, எல்லாத்துக்கும் பெருமளவில் லாபம். இவர்கள் இருக்கும் வரை, பாஜக இருக்கும் வரை இந்த சூதாட்டத்துக்கு எந்த விடிவு காலம் கிடையாது. ஏன்னா ருசிகண்ட பூனைகள், இந்த இவ்வளவு புழங்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம் புழங்கக்கூடிய ஒரு மேட்டரை வந்து அவங்க ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. இல்லை, இது நம்ம நாள்தோறும் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் வரணும், இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியது ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு நினைச்சா ஒரே ஒரு சட்டத்தை மூலமாக அல்லது அமைச்சரவை கூட்ட தீர்மானத்தின் மூலமாக இந்த ஒட்டுமொத்த இந்த ரம்மி விளையாட்டையும் தள்ளப்படிட முடியும். ஆனால் மாநில அரசுகளால் முடியாது. தெரிஞ்சு ராகுல் காந்தி தாங்க பண்ணணும், ஒன்றும் இல்லை. இது இப்போ இதுக்கு பின்னாடி இருக்க பெயர்களை, இந்த ஆப்புகளை நிர்வகிக்கக்கூடிய சிஇஓக்களோட பெயர்களை வெளியிட்டாலே போதுங்க.
அதான் உண்மை, அதான் அது இது எடுத்து யார் யாரெல்லாம் நடத்துகிறா அப்படிங்கிறவங்களுடைய எடுத்தாலே குஜராத்தில் போய் தான் அந்த அந்த இது போய் முடியும். அது ஒரு பக்கம். சிதம்பரம் கோவில் ஆய்வுக்கு இரண்டாவது நாளாக கணக்கு வழக்குகளை நீங்கள் காட்டித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு நேற்றைய தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி டிபேட்ல எல்லாம் உயர்நீதிமன்றமே சொல்லிடுச்சு, உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு அந்த கோயில் வந்து பொது தீட்சிதர்களுக்கு சொந்தமான கோயில், அதில் வந்து யாரும் கணக்கு கேட்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை இல்லைன்னு வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்களை அள்ளித்தெரிச்சு. வன்னியரசு ஒரு கேள்வி கேட்டிருக்கார், இவ்வளவு பக்திமானான மாதா மாதம் சபரிமலைக்கு போகக்கூடியவரான திமுக அமைச்சரவையிலேயே இருந்தாலும் பாதி நேரம் காவி வேட்டியிலேயே காணக்கூடிய நெற்றி நிறைய நீர் நிறைந்த நெற்றி கொண்ட சேகர்பாபுவுக்கே இவர்கள் இந்த சங்கி கும்பல் இந்த தீட்சிதர் கும்பல் இப்படி தண்ணி காட்டுதுன்னா சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன? அதான் ஒரு பொம்பளை அரைஞ்சார்ல சப்புன்னு போய் பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை சீட்டு கொடுத்து பணம் இது கொடுத்துருக்காங்க, உள்ள போயிட்டு ஏதோ உள்ள போயிட்டு வந்தாரு, போன உடனே வந்திருக்காரு, என்னங்க இவ்வளவு வர்றீங்க மந்திரம்லாம் சொல்லாம இருக்கீங்கன்னா பலாருன்னு அரைஞ்சனு. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. காதல் அந்த அம்மா வந்து அஞ்சு விரல் படம் இல்லை வந்துச்சு. இல்லை மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்து நூலிபான்களுடைய இந்த கருத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்குள் கணக்கு கேட்பதற்கு அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறத வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களால் அதை தைரியமாக சொல்ல முடியுது. எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி, நான் தான் அந்த கோவிலுக்கு தட்சிணை போடுறேன் காணிக்க போடுறேன், அந்த பணம் என்ன ஆகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? கண்டிப்பாக. அப்போ என்னுடைய பிரதிநிதின்னு யாரை இவங்க கேட்கக்கூடிய சட்டபூர்வமாக கேள்வி கேட்க உரிமை இருக்கக்கூடியவர் யார்? ஐயா வீட்டுக்குள்ள குறி சொல்கிறேன், நீ வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குறி சொல்கிறேன்னு வச்சுருந்தா கூட அவர் பணம் வாங்குறது கூட கணக்கு சொல்லி தான் ஆகணும். அதான் நடைமுறை. இவங்க வந்து கோயிலை வச்சே வசூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கணக்கு கொடுத்து தான். நேற்றைக்கு எச் ராஜா வந்து இது வந்து அப்படி தான் அவர்களாக கணக்கு காட்ட வேண்டிய தேவை இல்லைங்கிறாங்க. அப்போது இதில் கோடிக்கணக்கான பணம் வருதுன்னா இவர்கள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போதெல்லாம் இந்த முன்குடும்பி கும்பல் சில பல அமைப்புகளை கூட்டு வந்து நிறுத்தும். விஹெச்பியிலிருந்து வடநாட்டிலிருந்து சில கும்பல்லாம் கூட்டு வரும். இவர்களுடைய பங்கு பணம் எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறது வந்து இதில் தெளிவாக தெரியும் இல்லையா? ஆமாம். ஆனால் பாஜக பாருங்களேன், ரொம்ப விவரமாக மக்களுக்கு இந்த தடித்தனம் நல்லா தெரியும். பாஜக உண்மையில் இது கொஞ்சம் எல்லா கோயிலும் கொடுத்தாச்சு. ஏன்னா அவனுங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லேயே அரசு பொறுப்பில் தான் கோவில்களை எடுத்து வச்சுருக்கானுங்க. ஆனால் அவனுங்களுக்கு கோயில்களை திருப்பி அவன் கையில் ஒப்படைக்கணும்னு சொல்கிறதுக்கு எந்த தார்மீக அறமுமே கிடையாது. இப்போது இவர்கள் தனித்து விடப்பட்ட தீட்சிதர்களாலேயே வந்து இவ்வளவு லாபி பண்ண முடியுது. சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களுக்கே சொந்தம் பாஜக இன்னும் பேச ஆரம்பிக்கல. செருப்பாலேயே அடிவுளும் தெளிவாக தெரியும். ஆனாலும் இப்படி நேரடியா பாஜக வந்து ஆதரவு தெரிவிக்காத நிலையில் கூட இவர்களால் தடித்தனத்தை செய்ய முடியுது. நீதிமன்றம் நம் கையில் இருக்கிறது. இல்லை அது இப்போ பெருசு சொல்லிட்டு போனது தான். நம்ம வந்து அதிகாரத்துக்கு வரும்போது அவங்க நீதிமன்றத்தை கையில் பிடிச்சிருவாங்கடா அப்படின்னு அவர் எல்லா மேட்டரையும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அதனால் வந்து இதுக்கும் ஒரு தீர்வும் சொல்லியிருக்காரு. அதனால் அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். பொறுமையாக தான் செய்ய முடியும். வேறு யாரையும் விட இதை சேகர்பாபுவால் தான் செய்ய முடியும். ஏன்னா நீங்க இவர்கள் விரும்புவது போல அறநிலையத்துறைக்கு கருப்பு சட்டை போட்டு கொண்டு வர அமைச்சரை நியமித்தா இது ஒன்னே போதும் அவங்களுக்கு. அதை வந்து விக்டிமைஸ் பண்ணிட்டு தாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள். இவங்க தந்திரக்காரர்களை உறவாடி கெடுக்கணும், உறவாடி தான் கெடுக்க முடியும். அது புரியும் வரை உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்கொய்தா வந்து மிரட்டிருச்சா உத்தரப்பிரதேசத்தில், மும்பையில், குஜராத்தில், குஜராத்தில் அங்கங்கே நீங்கள் வந்து நாங்கள் வெடிக்க போகிறோம், நீங்கள் நடக்க முடியாது. எங்கெல்லாம் காவி தீவிரவாதிகளே எச்சரிக்கை அவங்க சொல்லியிருக்காங்க பாரு. காவி தீவிரவாதிகள் அவன் இவங்கப்பா என்ன குடும்பநாடு அப்படிங்கிற மாதிரி அவன் இவங்களை சொல்லிட்டான். காவி தீவிரவாதிகளே எச்சரிக்கைன்னு சொல்லி ஒரு கார்டு வந்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் போடுறாங்க. முதல்ல அவன் என்ன சொல்கிறான்னா சோசியல் மீடியாவில் இது ரவுண்டில் இருக்குது இந்த கார்டு சொன்னதாக கேட்டதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு எடுத்து போகிறேன். அல்கொய்தா மிரட்டல் சொல்லி அல்கொய்தா வந்து ஒரு லெட்டர் பேடு வச்சு ஆமாம் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் உமா ஆனந்த் அப்படின்னு போட்ட மாதிரி போட்டு ஒரு லெட்டர் பேடில் விடுறாங்களாம். உதாரணத்துக்கு கூட அந்த பேர் தான் வருது பாரு கடைசியில். ஆமாம். என்னன்னா அந்த கடிதம் வந்து அந்த செய்தி ஏனில் வருது, அடுத்த சில நிமிடங்களில் வந்து ஓபி இந்தியா இருக்கு இல்லையா அதில் வந்து செய்தி வரும். ஓபி இந்தியா வந்து ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவுடைய ஊதுகுழலான ஒரு இணையதளம்.
இது ஒரு பக்கம். இதற்கு அடுத்து என்டிடிவி டைம்ஸ் நவ் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடிக்கு ஜாடி தூக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் இது வந்து தான் ஒரு இந்தியாவின் சில நகரங்கள் தாலிபான் தாக்குதலுக்கு அல்கைதா நல்லா பழிங்கடா போய் அப்படிங்கிறாமே மலேசியா வந்து சம்மன் அனுப்பியிருக்கு, இந்திய தூதருக்கு சம்மன் அனுப்பி வர சொல்லி விட்டு அவங்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்போ உலகம் முழுக்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அல்கொய்தா மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு அலுமூஞ்சி ஆட்டத்தை போட்டால் தான் ஜிக்கு ஊருக்குள்ளே மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அது. இப்போ நாங்கள் வந்து தப்பாக ஒன்றும் பண்ணலப்பா, இப்படிலாம் அவங்க எங்களை மிரட்டுறாங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரசு கிண்டு வச்சுருவாங்க. கரெக்டாக தாமரையில் ஓட்டு போடுங்கள் என்கிற இடத்துக்கு சுற்றி முற்றி சாப்பிட்ற இடத்துக்கு. அது எப்படின்னா அடுத்து தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களில் அது கரெக்டாக அல்கொய்தா செக் பண்ணியிருக்கான் பாரு. அடுத்தடுத்து எங்கெங்க தேர்தல் வருதோ அங்கே தான் வெடிக்குமா. ஆமாம், மும்பை குஜராத் இதுலலாம் வந்து அடிக்க போறோம். சிரிக்கிறோம், இவனுங்க நிஜமாவே வச்சு விட்டுட்டு ஓட்டு வாங்குவானுங்க. ஏன்னா அவங்க பண்ணாதவனுங்க இல்ல, பண்ணவங்க தானே. இந்த செஞ்சவங்களும் எம்பி பதவி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. நாளை சந்திப்போமா, பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ்.